வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு பொருளியல் பணவீக்கம் நம்ம ஒரு பொருளாதாரத்துல வந்து பணவீக்கமும் பணவாட்டமும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இதை பத்தி நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பணவீக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது பொருட்களோட விலை வந்து அதிகரிக்கிறதும் பணத்தோட மதிப்பு குறையிறது தான் பண வீக்கம் அது நம்மக்கிட்ட புழக்கத்தில் வந்து பணம் வந்து அதிகமாக இருக்கும் நம்மக்கிட்ட கையில் வந்து பணம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு பொருளை வாங்கும் போகும் பொழுது அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்கும் பணத்தோட மதிப்பை விட பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா பணத்துக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லாமல் போகும் ஸோ இதோட இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை அப்படின்னு கோல்பர்ன் சொல்கிறாரு அதுக்கடுத்தது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் அப்படின்னு கிரிகிரி சொல்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து டூ மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னா குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை நம்மக்கிட்ட அளவுக்கு அதிகமான பணம் வந்து நம்ம கையில் இருக்கும் ஆனாலும் நம்மளால் அந்த பொருளை வந்து கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லாட்டி ஒரு பொருளோடய விலை வந்து அதிகமாக இருக்கும் இதுதான் பணவீக்கம் அதுக்கு அடுத்தது பணவீக்கத்தின் வகைகள் ஸோ பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் தாவும் பணவீக்கம் நடக்கும் பணவீக்கம் ஓடும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் அப்படின்னு நம்ம நான்கு வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தவளும் பணவீக்கம் தவளும் பணவீக்கம் அப்படிங்கிறது மிக குறைவான மற்றும் எளிமையான வீதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பதாகும் அது நீண்ட காலத்தில் விலைவாசிவதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கமே தவளும் பணவீக்கம் இது வந்து மிதமான பணவீக்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா கம்மியாக நிகழக்கூடிய ஒரு பணவீக்கம் தான் தவளும் பணவீக்கம் அடுத்து நடக்கும் பணவீக்கம் பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் அதாவது மூணு முதல் ஒன்பது சதவீதத்திலிருந்து அது நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது ஓடும் பணவீக்கம் ஆண்டு பணவீக்க விதம் பத்து முதல் இருபது சதவீதத்துள்ள இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் எனப்படுகிறது வேகமான விலைவாசி அதிகரிப்பை ஓட்டத்துடன் ஓய்வுப்படுத்தி சொல்வது அது ஓடும் பணவீக்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுக்கடுத்தது தாவும் பணவீக்கம் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் என்பது சமாளிக்க முடியாத அளவிற்கு இரண்டு அல்லது மூன்று இலக்கு சதவீதத்தில் உள்ள பணவீக்கம் ஆகும் இது பார்த்திங்கன்னா உயர் பணவீக்கமாக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் ஆண்டிற்கு இருபது முதல் நூறு வரை நூறு சதவீதமாக இருக்கும் கீன் சிதையை உண்மையான பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்தது தேவை இழுப்பு எதிர் செலவு உந்து பணவீக்கம் தேவை மற்றும் அழிப்பு ஆகிய பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அதாவது அழிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கிறது இதனால் தேவை இழுப்பு பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நம்மளுக்கு வந்து அழிப்பு கம் ஒரே லெவலில் போயிட்டுருக்கும் பொழுது நம்மளுக்கு தேவை திடீர்னு அதிகரித்தா அங்கே தேவை இழிப்பு பணவீக்கம் ஏற்படுகிறது அதுக்கடுத்தது செலவு வந்து பணவீக்கம் உற்பத்தியில் மூலப்பொருட்களை மட்டும் இதர இரு பொருட்களுக்கான செலவு உயரும் பொழுது உற்பத்தி செலவு கூடி அதனால் பொருட்களான விலை அதிகரிக்கும் பொழுது செலவு வந்து பணவீக்கம் ஏற்படுகிறது அடுத்தது கூலி விலை சுழல் அதாவது கூலி உயரும்போது நம்மளுக்கு செலவிடத்தகுந்த வருவாய் வந்து உயருது இதனால் நம்மளுக்கு பொருட்களுக்கான தேவை ஏற்படுகிறது தொடர்ந்து பொருட்களுக்கான அதனால் விலையும் உயருது இதன் காரணமாக பணவீக்கம் வந்து ஏற்படுகிறது விலைவாசி உயர்வன் காரணமாக தொழிலாளர்கள் வந்து கூலி உயர்வனை கோரு கோருவார்கள் இது உற்பத்தி சூழலை மீண்டும் உயர்த்தி பொருட்களின் விலையை மீண்டும் மேல் நோக்கி உயர்த்த தூண்டும் ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துகிறது அதுக்கடுத்தது இதர காரணிகள் தூண்டும் அடிப்படையில் காகித பண பணவீக்கம் அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டுக்கு வி விடுவிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வு காகித பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான பணம் வந்து புழக்கத்தில் வரும் பொழுது அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பணவீக்கம் ஏற்படுகிறது அதுக்கடுத்தது கடன் பண பணவீக்கம் அதாவது வங்கிகள் வந்து தாராளமாக பொதுமக்களுக்கு கடனை அளிக்கும் பொழுது விலைவாசி உயர்வின் காரணமாக பணவீக்கம் ஏற்படுகிறது அதுக்கடுத்து வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் வரவு செலவு திட்டத்தினால் ஏற்படும் பற்றாக்குறையை சரி செய்யும் நிதியாக்கும் முறையில் ஒன்றாக மைய வங்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் காகித பணத்தை அச்சிட்டு பயன்பாட்டுக்கு முடிகிறது அதாவது செலவுகள் அதிகரிக்கும் பொழுது மைய வங்கி காகித பணத்தை அச்சிட்டு வெளியிடும் பொழுது அங்கே வந்து பணவீக்கம் வந்து ஏற்படுகிறது அதுக்கடுத்தது லாப தூண்டல் பணவீக்கம் அதாவது அதிக லாபத்தை பெறும் நோக்கில் விலைவாசியை உயர்த்தும் பொழுது அங்கே பணவீக்கம் ஏற்படுகிறது அதுக்கடுத்தது பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அதாவது விவசாயம் போன்ற துறைகள் வந்து இயற்கை இடப்பாடுகள் காரணமாக உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது பொருள் பற்றாக்குறை வந்து ஏற்படும் அதுக்கடுத்தது பதுக்கல் நடவடிக்கையினாலும் கருப்பு சந்தையினாலும் வந்து பொருள் பற்றாக்குறை வந்து ஏற்படும் இப்பற்றாக்குறைகளின் ஏற்பட விலைவாசி உயர்வனை பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்தது வரி தூண்டல் பணவீக்கம் மறைமுக வரியிலான கலால் வரி சுங்க வரி மற்றும் விற்பனை வரி அதனால காரணத்தினால் ஏற்படும் உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து செல்வது வரி தூண்டல் பணவீக்கம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது ஸோ இது இது பணவீக்கத்தின் வகையிலாக கருதப்படுகிறது